பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT holidays. You know you're special when you're with GT holidays. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் 766-700-8999. கொரோனா வந்த பொழுது நார்மலா இருந்த ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் கூட எதிர்பார்த்தது நல்லா பெற்றுக்கிட்டத நம்ம பார்க்க முடியுது. போஸ்ட் கோவிட்ல வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்ல உணவுகளை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கையான உணவுகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவு தான் வெயில் காலம் தொடங்கிருச்சு. ஸோ இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் எல்லாருக்கும் வரும் டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ். குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இந்த வெயில் காலத்தில் வரும் டாக்டர்? குழந்தைகளுக்கும் சேம் தான். நம்ம சொன்ன மாதிரி தண்ணி நிறைய குடிக்காதுங்க குழந்தை. இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்த பின்ன நம்மளை நம்மளே எப்படி டாக்டர் பாதுகாத்துக்கிறது? கண்டிப்பாக நம்ம வந்து நோய்க்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்டே நல்ல நல்ல உணவுகள் இருக்குது. அது என்னன்னா வணக்கம், டாக்டர் பாக்கியராஜ் பேசுகிறேன், மைக்ரோபயாலஜிஸ்ட். இன்றைக்கி நிறைய கேள்விகளை அவங்க கேட்க இருக்கிறாங்க. சரியான பதிலை நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு பெரிய அளவில் பயன் தரும்னு நம்புகிறேன். கொரோனா முன்னாடி விட அதிகமாக இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் டெத் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் கொரோனா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்றத உண்மை சார்? அதாவது ஏற்கனவே இருந்த ஒவ்வொரு கொரோனாவில் ஒவ்வொரு வகை உண்டு. டெல்டா ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து ஆல்ஃபா, டெல்டா, பீட்டான்னு நிறைய வந்தது. ரீசெண்டாக வந்து ஓமைக்ரான், கடைசியாக வந்திருக்கிறது எக்ஸின்னு சொல்லிட்டு ஓமைக்ரானோடைய சப் வேரியண்ட், அது வந்து BA.1 and BA.2 சொல்லுவாங்க. இதனால் வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும்னு கொஞ்சம் கணிக்கப்பட்டது. அதாவது வருகிற ஜூனுக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த பாதிப்புகளின் எண்ணிக்கை திடீர்னு கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப அதிகமாகிறத பார்க்க முடியுது. 100-200 இருந்த இடத்துல இன்றைக்கி 2000 வந்திருக்கு. இறப்புகள் கூட 24 வந்திருக்குது. அப்படிங்கிறதுனால பாதிப்புகள் இருக்கலாமோ அப்படிங்கிற அச்சம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் முன்னாடிந்தே அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இது பாதிப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உயிர் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கொரோனா அதிகரிக்க என்ன டாக்டர் காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே வந்து பாதிப்புகள் வரும்பொழுது சரியான சிகிச்சை முறைகள் முன்னாடி இல்லாமல் இருந்தது. 1வது அலை 2வது அலைக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அதனுடைய சிகிச்சை முறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால எண்ணிக்கைகள் பெரிய அளவில் ஒரு இப்போ நம்பர்ஸாக வந்தாலும் கூட பாதிப்புகள் அதிகமாக இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நவ் வி ஹாவ் அ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், சிகிச்சை முறைகள்லேருந்து எல்லாமே மருத்துவர்களும் தெளிவான ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால எளிதில் ட்ரீட் பண்ண முடியும். பட் உயிரிழப்புகளை கம்மி பண்ணணும்னா இன்னும் அதிக கவனம் தேவை. அந்த இடையில் பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், சோசியல் டிஸ்டன்சிங் கூட இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக மக்கள் கடைப்பட்டுருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய தாக்கத்தையே மாற்றத்தையே அதில் ஏற்படுத்திச்சு. ஆனால் என்னன்னா இன்றைக்கி கொரோனா முழுவதுமாக அழிஞ்சு போயிருச்சுங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு. காரணம் நம்மக்கிட்ட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுறதுடைய விளைவு வந்து மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இந்த பாதிப்புகள் தொடருமோங்கிற பயம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்ன டாக்டர் மேற்கொள்ளணும்? இல்லை, எல்லாரும் சொன்னது தான் கிளீன்லினஸ் இஸ் கார்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கைகளை கழுவுதல், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு பேச பழகிக்கொள்ளுதல், முகக்கவசம் அணிதல். முகக்கவசம் வந்து நிறைய பேரோட கேள்வி என்ன இருக்குன்னா முகக்கவசம் காப்பாற்றிடுதா? இன்றைக்கி அப்படி பார்த்தா பல சந்தைகள்லையும் கூட்டங்களாக இருக்கிற இடங்களிலும் மக்கள் நிறையா இருக்கிறாங்களே, பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லலாம். மக்கள் வந்து அறிவாற்றலோடு செயல்பட்டதனுடைய பங்கு. ரெண்டாவது வந்து எல்லோரும் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டது. கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா 180 crores வேக்சினேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டதனுடைய விளைவு தான் வந்து பாதிப்புகள் கம்மியாக இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம். இருந்தாலும் அது வேரியண்ட்டாக மாறிட்டே இருக்கிறதுனால அந்த வேரியண்ட்லாம் இந்த வேக்சினேஷனுக்கு கட்டுப்படுமா அப்படின்னா அதுவும் ஒரு சின்ன சின்ன கேள்விக்குறிகள் இருக்குது மக்கள் மத்தியில். அதனுடைய விளைவு தான் ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகள் வந்திருந்தால் கூட ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம்லேயும் முதல் அலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, 2வது அலையிலையும் பாதிக்கப்பட்டாங்க, 3வது அலையிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ஈவன் வேக்சினேஷன் போட்டிருந்தவங்க ஒரு சில பேர் கூட அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியினுடைய ஆற்றல். இந்த வேக்சினேஷன் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸை ஜாஸ்தி பண்ணி எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்தினா கூட அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸாக அவங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள், எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அல்லது சின்ன வயசுலேருந்தே வந்து எதிர்ப்பாற்றல் கம்மியாக உள்ளவர்கள், இவர்கள்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லுது. திருப்பியும் லாக்டவுன் இருக்குமா டாக்டர்? இல்லை, லாக்டவுன் இருக்கக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் சைனாவில் யூகே போன்ற நாடுகளில் வந்து லாக்டவுன்ஸை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசன் என்னென்னா அங்கே அதே பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வந்து இந்தியா வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவுடைய உணவு பழக்க முறைகள், இந்தியா மக்கள் வந்து ரொம்ப அறிவாற்றலோடு இதில் செயல்பட்டாங்க. இந்திய மருத்துவர்கள் வந்து ரொம்ப அருமையாக இதில் செயல்பட்டாங்க. அதனால தான் இப்போ மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கிறத நம்மளால் தடுக்க முடியுது. காரணம் அவங்களே அந்த உணவு உணவு தான் இதில் பெரிய பங்கு வகிக்குதோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா நல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து வளர்ந்த நாடுகளெல்லாம் அவங்க எதோ சாப்பிட்டுட்டு இருக்க நம்முடைய நாடு மட்டும் சரியான முறையில் அதை அணுகுனாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த லாக்டவுன்ஸ் பீரியடில் வீட்டில் இருந்து நல்ல நல்ல உணவுகளை, அதாவது உடலுக்கு தகுதியான உணவுகளையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டது தான் மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நம்ம மீண்டதற்கு அடிப்படையான காரணம்னு நான் சொல்வேன். எதிர்ப்பு சக்தி ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் டாக்டர்? எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். ஏன்னா அது பாதிக்கப்பட்ட பொழுது இப்போ எந்த வைரஸ் எந்த பாக்டீரியா வந்து ஒரு மனிதனை பாதித்தாலும் அதுக்கப்புறம் அவங்க எதிர்ப்பாற்றில் ஒரு கூடுதல் பலம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி தான் இந்த கொரோனாவும், கொரோனா வந்த பொழுது நார்மலாக இருந்த ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் கூட எதிர்ப்பாற்றல் நல்லா பெற்றுக்கிட்டதை நம்ம பார்க்க முடியுது. நான் தான் சொல்லலையா, முதல் கேள்வியிலேயே நம்ம அவங்க வீட்லேயே இருந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேரை நான் பார்க்க முடியுது ஆஃப்டர் கொரோனா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. போஸ்ட் கோவிட்ல வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல உணவுகளை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கையான உணவுகளெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இப்போ இந்த கொரோனா மட்டும் இல்லை, பல வைரஸ் நோய், பல பாக்டீரியாக்கள் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத தன்மையை மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கு. வெயில் காலம் தொடங்கிருச்சு. ஸோ இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் எல்லாருக்கும் வரும் டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், டைரியா, வாமிட்டிங் இதெல்லாம் வரும். காரணம் என்னென்னா ஃபுட்டு தான் வந்து அது ரீசனாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் நல்லா மக்கள் எடுத்துக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவங்க அதிகமாக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும். நிறைய தண்ணி, பட்டர் மில்க்னு சொல்லக்கூடிய தயிர் மோரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எலுமிச்சை எடுத்துக்கலாம். நீர் சத்து ஆகாரங்களை சரியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பல நோய்கள்லேருந்து பாதிப்பு தன்மை இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். குறிப்பாக ஃபுட் பாய்சனிங்னு சொல்லக்கூடிய நான் உணவு சாப்பிடும் பொழுது செரிக்காமல் போகிறதுனுடைய விளைவு. அப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ், ரொம்ப வெயிலில் போகிறதுனால, அல்ட்ரா வயலட் ரேஸில் படுறதுனால அதிகமான வந்து பாதிப்புகள் இருக்கும். இது இல்லாமல் டீஹைட்ரேஷன்ஸ், ரொம்ப வெயில் பண்ணுறதுனால வியர்வை அதிகமாக வெளியே வரும். வியர்வை வர்றதுனால மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த டீஹைட்ரேட் ஆவாங்க. அப்போல்லாம் அதுக்கு ரொம்ப தேவை நம்ம சொன்ன மாதிரி நிறைய நீர் சத்து ஆகாரங்களை, பல வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நோய்கள்லேருந்துலாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சின்னம்மை பெரியம்மை நோயெல்லாம் அந்த வெயில் காலத்தில் வரும். ஸோ அதுலேருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம எது டாக்டர் மேற்கொள்ளணும்? வெயிலில் போகாதீங்கன்னு மக்களை சொல்ல முடியாது. இல்லை, இன்றைக்கி வீட்டுக்கு வெளியில் போனால் தான் அவங்களுக்கு பொருளாதார தேவை இருக்குது, கண்டிப்பாக அவங்க உழைக்க போய் தான் ஆகணும். ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கிளாத்தஸ்லாம் வந்து இந்த நேரத்தில் நல்ல நல்ல அந்த கதர் ஆடைகள்லாம் அணியலாம். நம்மக்கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் அடைய அணிஞ்சு தான் போகணுமா அப்படின்னா அஃபீஷியல் ரூல்ஸு எப்படி இருக்குதோ அவங்க யூனிஃபார்மை அந்த அந்த அந்தந்த நிறுவனங்கள் வந்து சரியான ஒரு முறையில் கொடுக்கணும். ரொம்ப காட்டன் இல்லாத வேறு அந்த பாலித்தீன் வர மாதிரி இருக்கக்கூடிய, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆடைகள்லாம் அணிஞ்சால் வியர்வையினால் ஏற்படக்கூடிய துர்நாற்றங்கள், வியர்வையினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தண்ணி நிறைய குடிக்கணும், பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி யூரினேஷன் இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துடும். என்ன பண்ணுவாங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க ஆனால் யூரின் போகவே மாட்டாங்க. அதனால் கல் அதிகமாக உருவாகும். அதனால் சிறுநீர் கற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்கள்லாம் வந்திருக்கிறதுனால யூரலாஜிக்கல் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இந்த நேரத்தில் பார்த்துக்கணும். தண்ணி குடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி யூரின் போகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி பள்ளிகள் எல்லாம் வந்து இதை தயவு செஞ்சு கடைப்பிடிக்கணும். எப்போ வந்து குழந்தைகள் வந்து அவங்க சிறுநீர் கழிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்கள அனுமதிக்கணும்.
ஒருவேளை அனுமதிக்கிறேன்னா சின்ன குழந்தைகளே அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனால் அதிகமாக பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இதை வந்து தயவுசெய்து பள்ளிகள் வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்த பின்ன நம்மளை நம்மளே எப்படி டாக்டர் பாதுகாத்துக்கிறது? இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து நோய்க்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. நோயே வராமல் நம்ம தடுத்துடலாம். எப்படின்னா, நல்ல உணவு வகைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், பழக்க பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். க்ளீனினஸில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன் தான் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அப்படினால நல்ல குளிக்க, நல்ல சுத்தமாக இருக்க, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு வேறு என்வாயன்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்நிய உணவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். தயவுசெய்து இந்திய உணவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தா, அதாவது நம்மக்கிட்டே நல்ல நல்ல உணவுகள் இருக்குது, அது என்னென்னா ஈஸிலி டைஜஸ்ட் ஆகும், எந்த சைடு எஃபெக்ட்ஸையும் தராது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுங்க. குறிப்பாக அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப பிளே பிக் ரோல், எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ், பெரியவங்க எல்லாருக்கும். நம்ம போன கேள்விக்கே சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறது, உணவுகள் சாப்பிட்றது, அந்த சத்துள்ள பொருட்களை சாப்பிட்றது முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு இன்டேக் முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம சிறுநீர் கழிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகம்ங்கிறதுனால தயவுசெய்து அதில் கவனம் செலுத்து. ஸோ இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கக்கூடாது? எளிதிலே டைஜஸ்ட் பண்ணக்கூடிய எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எங்கே அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிறோம்? இப்போ இட்லின்னு சொல்கிறாங்க, இடியாப்பம்னு சொல்கிறாங்க, அல்லது பழச்சாறுகள்னு சொல்கிறாங்க. பழச்சாறுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருட்களை தான் வாங்கி குடிக்கிறோம். அதெல்லாம் வந்து அசிடிட்டியை க்ரியேட் பண்ணுறது தான். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகம் இந்த வெயில் காலத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உணவு வகைகளை பர்கர் என்னென்னமோ பீஸான்னு என்னமோ சாப்பிட்டுட்ருக்கோம். கீரை வகைகள், நம்மக்கிட்ட எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் உணவு, காய்கறிகள், காய்கறிகளில் எந்த காய்கறியுமே டிஃபிகல்ட்டான காய்கறி கிடையாது. அதேமாதிரி பழங்களில் எந்த பழங்களுமே வந்து ஆபத்தான பழங்கள் கிடையாது. எல்லா வகையான பழம், கொய்யா சாப்பிட்லாம், மாதுளைப்பழம் சாப்பிட்லாம், பப்பாளி சாப்பிட்லாம், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய மக்கள் கூட கோவா பப்பாயா வந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால நல்ல உணவுகளையும் நல்ல பழச்சாறுகள் தரக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கிட்டிங்கனாலே அது உங்களுக்கு என்ரிச்மெண்ட் ஃபுட்டாக எந்த டிசீஸும் இல்லாமல் உங்களை பாதுகாக்கும். இவ்வளோ நேரம் பெரியவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இந்த வெயில் காலத்தில் வரும் டாக்டர்? குழந்தைகளுக்கும் சேம் தான். நம்ம சொன்ன மாதிரி தண்ணியை நிறைய குடிக்காதுங்க. குழந்தை ரொம்ப கம்பல் பண்ணி தான் வந்து வீட்டில் கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சா கூட அது பள்ளிகளுக்கு போயிட்டு திருப்பி அப்படியே எடுத்து வரக்கூடிய நிலையை நம்ம நிறைய நண்பர்கள் சொல்லி அல்லது நம்முடைய பேஷண்ட் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு தண்ணீர் பருகுதலினாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லித்தரணும். தண்ணி தாங்க வந்து நம்ம பாடியை வந்து அதிகமாக வாட்டரில் நிறைந்தது தான், பிளட்டு தான் அதிகமான பிளட் அண்ட் பிளட் காம்பனன்ட்ஸ் தான் பிளே பிக் ரோல். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குறிப்பாக வந்து பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளை நல்ல உணவு வகைகளோட பழக்கங்கள். அப்படி தான் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லா டிசீசஸும் இருக்குது. குழந்தைகள்லேருந்தே டயபெட்டிஸ் இருக்குது, குழந்தைகள்லேருந்து வந்து சிறுநீரக கோளாறு இருக்குது, கார்டியாக் டிசீசஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் வந்து நம்முடைய என்வாயன்மெண்ட்டை நல்லா வச்சுக்கல, நம்ம பிள்ளைகளை முதிர்ச்சியோடு நம்ம பழக்கலை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ஒரு சின்ன தோல்வி கூட அந்த குழந்தைகளை வந்து பக்குவமின்மைக்கு ஆக்குது. அப்படிங்கிறதுனால பக்குவத்தோடு பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எது நல்லது எது கேட்டதுன்னு சொல்லிக் கொடுத்து குறிப்பாக உணவு வகைகளில் நல்ல நாட்டத்தை செலுத்தி, சின்ன வயசுலாம் பாருங்கள் கீரையை கொடுத்தாங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் கீரைஸ் வந்து நமக்கு கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் கொடுக்குறாங்களா? கிடையாது. குழந்தைகள் வந்து ரொம்ப இப்போ அந்த தேவையில்லாத பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் பாடியும் வந்து அது உகந்து இல்லாமல் மாறிப்போய் பல நோய்களுக்கு அதை வித்துட்டு வைக்கிது. அப்படிங்கிறதுனால தயவுசெய்து குழந்தைகள் மீது அதிக நாட்டம் செலுத்தி தண்ணீரை அதிகமாக இவ்வளோ பருக சொல்லுங்கள். தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அதுதான் வந்து நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை பாடியில் ஏற்படுத்தி தரும். வெயில் காலத்தில் நாங்கள் எங்களே எப்படி பார்த்துக்கணும்னு நீங்கள் சொன்னதுக்கு, ஸோ டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா டாக்டர்? டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் டாட்ஸ் மீடியா தொகுத்து வழங்கணும். ஏன்னா இது வந்து பெரிய அளவில் மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு விஷயங்கள். பல மீடியாக்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக நீங்கள் செய்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்கள் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 ஃபார்மா. மேக் யூர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி.